வணக்கம், நவீன் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன பற்றி தெரிலனா, நான் இங்கே என்ன பேச போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், எதனால் பேச போகிறேன்ற காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். நம்ம இப்போது ஆர்கானிக் ப்ரொடியூஸ், ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அது எதனால் ஹெல்த்தியர் ஆப்ஷன், எதனால் மக்கள் அதை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக, அண்ட் ஆர்கானிக் பொருள் வந்து ஏன் விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்றதோட மூணு ரீசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்கானிக் பொருள் என்ன, ஆர்கானிக் பொருள்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். ஆர்கானிக்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு அரிசி எடுத்துக்கணுன்னா, அரிசி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுற டைமில், ஃபார்மிங் பண்ணுற டைமில், விவசாயம் பண்ணுற டைமில் அந்த நெல்லுக்கு இப்போது நிறைய பூச்சி மருந்து, உரங்கள் இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து வர க்ராப்ஸ் எல்லாமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்னு சொல்லுவாங்க. அது எதனால், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நமக்கு நிறைய ஈல்ட் தருது. ஒரு ஏக்கருக்கு ஈல்ட் பெர் ஏக்கர் வந்து கண்டிப்பாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸில் அதிகமாக இருக்குது, அண்ட் அந்த ஈல்டு சீக்கிரமாகவும் வருது. அதனால் நமக்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. அதனால் மக்கள் வந்து, நமக்கு இருக்க ஜனத்தொகை உயர்வுனாலையும் மக்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதால் முக்கியமாக வந்து அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸ் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க, அண்ட் விவசாயிகளுக்கும் நிறைய லாபத்தை கொடுத்தது. ஆனால் இந்த மாதிரி க்ராப்ஸ் பயன்படுத்துதால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அந்த க்ராப்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளோட பாரம்பரிய நெல் பாரம்பரிய வகைகளோட. அதனால் இப்போ நம்ம வந்து பூச்சி மருந்து போட வேண்டியது இருக்கும், ஏன்னா அதை பூச்சி தாக்கும், அதுக்கு உரம் போட வேண்டும், அதுக்கு சத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பேசிக்காக எப்படி பாதிக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, பூச்சி மருந்துன்றது ஒரு விஷம், அதை வந்து பூச்சியை கொல்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம பயன்படுத்தப்படுத்த நம்ம அரிசி ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக தினமும் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் அரிசியாக தான் இருக்குது. ஸோ அந்த அரிசியை வந்து நம்ம தினமும் சாப்பிட்றதால அதில் இருக்க பூச்சி மருந்து நம்மையும் பாதிக்கும். ஆனால் லாங் டேர்ம் இப்போதான் உங்களுக்கு லாங் டேர்மில் கேன்சர் ஆகோ இல்லை மற்ற நோய்களாகவோ மற்ற இம்யூன் சிஸ்டம்க்கு இம்யூனிட்டி குறையிறது இதுக்கெல்லாம் காரணமாகவும் இருக்கின்றது இந்த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இப்போது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னால் அந்த ஃபர்டிலைசரும் போட தேவையில்லை. அப்புறம் வந்து உரங்கள் வந்து நம்ம நேச்சுரல் உரங்கள் போடலாம், மாட்டு சாணம் அந்த மாதிரி மக்கக்கூடிய பொருட்களை போட்டு நம்ம அதிலேயே நெல் எடுக்கலாம். இப்போ ஆர்கானிக் நெல் ஏன் விலை அதிகம், நீ இன்னும் அதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் போட தேவையில்லை, ஃபர்டிலைசர்ஸ் போட தேவையில்லை, ஆனால் அது மட்டும் என் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறேன். அது ரொம்ப சின்ன விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈல்ட் டைம் அது கொஞ்சம் அதிகம், ஈல்ட் பெர் ஏக்கர் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமாக தான் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடில் வந்து ஒரு 100 மூட்டை வருது அப்படின்னா, இதில் வந்து ஒரு 60-70 மூட்டை இல்லை 50 மூட்டை தான் வரும். அது ஒரு ஒரு நெல் வகையை பொறுத்து இருக்குது. அதனால் இப்போது வந்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும். இப்போ வந்து ஒரு டன்னு கொடுக்குற இடத்துல 1/2 டன்னு தான் உங்களுக்கு விற்குதுன்றதால, அதனால் இது ரைஸோட விலை வந்து டபுள் ஆகிடும். இதுதான் காரணம். இது வந்து நம்ம பயன்படுத்துகிறதால என்ன யூஸ், என்ன ஒரு பெரிய சேஞ்ச் வந்துட போகுது, லாங் டேர்மில் தானே பாதிக்குது அப்படின்றது கிடையாது. இது லாங் டேர்மில் பாதிக்குதுன்றதோட நம்மளை அடுத்த ஜென்ரேஷனையும் பாதிக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆட்டோமியூன் டிசீசஸ் வரலாம், பிறக்கிறப்பே நோயோட பிறக்கிறது இதுக்கெல்லாம் காரணமாகவும் இருக்கின்றது இந்த அரிசியோட, அந்த அரிசின்னு சொல்ல முடியாது பட் அந்த ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸோட தாக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போயே நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும், இப்போயே நம்ம ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஆர்கானிக்லேயே நிறைய நெல் இருக்குது, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஆர்கானிக் ப்ரொடியூஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். பிகாஸ் நம்ம அந்த காலத்துலலாம் வந்து ஃபர்டிலைசர்லாம் எதுவும் கிடையாது, ஆர்கானிக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதனால் இப்போ வந்து ஆர்கானிக் பயன்படுத்தப்படுத்த உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு இருக்க நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆர்கானிக் அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வகைகள் இருக்குது, 100 மேற்பட்ட வகைகள் இருக்குது. ஒரு வகைக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். இன்னொரு ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோபீடிக் இஷ்யூலாம் சரியாகும். இன்னொரு ரைஸ் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது, பிளாக் ரைஸ் எடுத்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம்லாம் பில்ட் ஆகும். இது மாதிரி பல வகைகள் இருக்குது, பல நல்லதுகள் இருக்குது. அண்ட் நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்களேன், எண்ணெய் கூட நீங்கள் வந்து நார்மலாக இப்போது யூஸ் பண்ணுற எண்ணெயிலலாம் வந்து கலப்படம் பண்ணுறாங்க, மற்றபடி உங்களுக்கு வந்து நிறைய ஈல்டு வரணும்னு சொல்லிட்டு மெட்டல் ரோட்டரில் போடுறாங்க. அந்த மெட்டல் ரோட்டருக்கும் எண்ணெய் ஐ மீன் அதுவும் ஆர்கானிக்காக இல்லை, நான் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் தான் போடுறாங்க. இதுவே நம்ம ஆர்கானிக் ப்ரொடியூஸாக மரச்செக்கில் போடுறதுக்கும் ரோட்டரில் போடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ரோட்டரில் போட்டால் ஹீட் ஆகும், அந்த எண்ணெயில் இருக்க சத்துலாம் போயிடும் அந்த சூட்டில். ஆனால் வந்து மரச்செக்கில் போட்டால் அந்த சூடு ஆகாததால் உங்களுக்கு அந்த
நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ரீட்டைன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணெயாக வரும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து கம்மி அமீன் வராது அந்த அளவுக்கு நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகிறது, ஒரு உங்களுக்கே ஒரு இது தெரியும், ஓகே நம்ம வயிறு வந்து ஓரளவு க்ளீனாக இருக்குது, நமக்கு வந்து நம்ம தேவையில்லாத வந்து ஒரு டாக்ஸின்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கலன்ற டைமில் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம், மிக சிறந்த விஷயம். ஆர்கானிக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.